எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாய்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்டாய்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பீப்பிள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாய்சிசம் அப்படின்னு சொல்லப்படுற பிலாசபியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க பீப்பிள் தான் இந்த ஸ்டாய்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்த பிலாசபியை ஃபாலோ பண்றது மூலியமா அவங்க லைஃப் வந்து எப்படி வந்து ஒரு கிரேட்டான லைஃபா பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க, என்ன மாதிரியான ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் வந்து அவங்க லைஃப்ல கொண்டு வந்திருக்காங்க, என்ன மாதிரியான ஒரு வெரைட்டியான டெவலப்மெண்ட்லாம் அவங்க லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது மூலியமா நாமளும் இந்த ஸ்டாய்சிசம் அப்படின்னு சொல்லப்பட்ட பிலாசபியை நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணி ஒரு நல்ல பலன்களை அடையலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோ தெளிவா தெளிவாக டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் உங்க சஜஷன்ஸ்க்கும் உங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஹூ யூ ஆர் அப்படின்னு சொல்லப்பட்ட கொஸ்டினை வந்து நான் உங்ககிட்ட கேட்கறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட என்ன பதில் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பேரை சொல்வீங்க, நீங்க இருக்கிற இடத்த சொல்வீங்க, இல்ல உங்க அப்பா அம்மா பேரை சொல்வீங்க. ஸோ நான் இன்னாருடைய ஒரு மகன், இன்னாருடைய ஒரு மகள் அப்படின்ற மாதிரியான உங்களை நீங்க அறிமுகப்படுத்திருப்பீங்க. ஆனா ஹூ யூ ஆர் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்துக்கான உண்மையான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் சொல்றதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற எண்ணங்களுக்கு நீங்க ஒரு உருவம் கொடுக்க போறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன், உங்க மனசுக்குள்ள ஒரு பொறாமை எண்ணம் இருந்துட்டு இருக்கு, ஒரு கோபம் எண்ணம் இருந்துட்டு இருக்கு, ஒரு ஆணவம் இருந்துட்டு இருக்கு, ஒரு பழி வாங்குற உணர்ச்சி இருந்துட்டு இருக்கு, யாராவது ஒரு பர்சன் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அந்த பர்சன் நீங்க அழிக்கவே நினைச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த எண்ணம்லாம் உங்க மனசுல ஓடிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த எண்ணங்களுக்கெல்லாம் ஒரு உருவம் கொடுக்க போறீங்க. அந்த உருவத்தை வந்து நீங்க வெளியில கொண்டு வர போறீங்க, ஒரு பர்சனா வெளியே கொண்டு வர போறீங்க. அப்படி அந்த உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கான்ஸ்டா மூவில வந்து வெளியில ஒரு ஆவி போகும் பாத்தீங்களா, கருப்பா, அந்த மாதிரி டார்க்கா ஒரு பேய் மாதிரி தான் இருந்துட்டு இருக்கும், ரொம்ப டாக்ஸிக்கா இருந்துட்டு இருக்கும். இப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்ஸிக்கிட்டி வந்து வெளியே நிறைய இருந்துட்டு இருக்கு, நிறைய பேர் வந்து டாக்ஸிக்கா பிஹேவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படிங்களா, முதல்ல எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட எண்ணத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கோபம், பொறாமை, ஆணவம், பழி வாங்குற எண்ணம்னா ஒரு டாக்ஸிக்கான எண்ணங்கள். அது ஃபர்ஸ்ட் வந்து வெளியில இருக்கிற பீப்புளை வந்து எப்படியா பாதிக்குமான்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா கிடையாது. நம்மளதான் அது முதல்ல பாதிப்பு ஏற்படுத்தும், நம்மளை கொல்ல கூட செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, இப்ப இதே மாதிரி இப்படி யோசிச்சு பாருங்க, உங்க மனசுக்குள்ள வந்து ஒரு ஃபெய்த்ஃபுல்லான ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு, ஒரு லவ் ஓடிட்டு இருக்கு, ஃபார்கிவ்னஸ் ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு விஷயம். ஃபார்கிவ்னஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன்னிக்கிற தன்மை. போட பண்ணிட்டாங்க என்ன பண்றது, போட பண்ணிட்டான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த மன்னிக்கிற குணம் உங்க மனசுக்குள்ள இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குவாலிட்டிஸ்லாம் நீங்க உருவம் கொடுத்து வெளியே கொண்டு வர போறீங்க அப்படின்னா, அந்த உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கடவுள் மாதிரி, ஒரு ஏஞ்சல் மாதிரி நல்லா வைட்டா சூப்பரா இருந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ஒரு எண்ணம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரி வெளியில இருக்கிற பீப்புளை எந்த அளவு அஃபெக்ட் பண்ணதோ இல்லையோ, முதல்ல உங்களுக்குள்ள ஒரு பீஸா இருக்கலாம், ஜாயா இருக்கலாம், ஹாப்பினஸா இருக்கலாம், இது அதிகமா கொடுத்து உங்களோட மென்டல் ஹெல்த்தையும் பிசிக்கல் ஹெல்த்தையும் வேற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கும். அப்ப எல்லாமே எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ளதான் ஸ்டார்ட் ஆகுது. வித்இன் ஆர் செல்ஃப் வில் பி வித்தவுட் ஆர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம என்ன யோசிக்கிறோமோ, என்ன உணர்றோமோ, அதுதான் வெளியே நடக்க போகுதுன்றதான் உண்மையான விஷயம். ஸோ இந்த விஷயத்த பத்தி அதிகமா பேசுற ஒரு பிலாசபி தான் இந்த ஸ்டாய்சிசம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டாய்சிசம் அப்படின்னு சொல்லப்பட்ட பிலாசபி மூலியமா இந்த மாதிரி நீங்க உங்க மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்களெல்லாம் வந்து ப்ராப்பரா ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எதையுமே தேடி போவேன்னா, ஒரு ஹாப்பினஸ்ஸா இருக்கலாம், ஜாயா இருக்கலாம், ரெசிலியன்ஸா இருக்கலாம், உங்களுக்கு தேவையான ஒரு பலமா இருக்கலாம், கரேஜா இருக்கலாம், எல்லாமே வந்து உங்க பின்னாடி வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுற இந்த உண்மையை வந்து புரிய வைக்கிற ஒரு பிலாசபி தான் இந்த பிலாசபி ஸ்டாய்சிசம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டாய்சிசம் அப்படின்னு சொல்லப்படுற பிலாசபியை வந்து நிறைய ஆண்டர்பிரினர்ஸா இருக்கலாம், நிறைய ஆர்டிஸ்டா இருக்கலாம், பெயிண்டர்ஸா இருக்கலாம், இல்ல வந்து பிரசிடென்ட்ஸா இருக்கலாம், அரசியல் கட்சி தலைவர்களா இருக்கலாம், முன்னாடி வந்து நமக்கு முன்னாடி இந்த பீப்புள் பெரிய பெருசா சாதிச்ச பீப்புளா இருக்காங்க பாத்தீங்களா, எல்லாருமே இந்த பிலாசபியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாய்சிசம் அப்படின்னு சொல்லப்படுற பிலாசபி வந்து எப்போ உருவான ஒரு பிலாசபி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 300 BC முன்னாடி, அதாவது பிஃபோர் கிறிஸ்த் அப்படின்ற மாதிரி சொன்னா, அந்த டைம்ல உருவான ஒரு பிலாசபி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஜேனோ ஆஃப் சைட்டியம் சொல்லப்படுற ஒரு ஹெலனிஸ்டிக் பிலாசபர் மூலியமா உருவாக்கப்பட்ட ஒரு பிலாசபி தான் இந்த ஸ்டாய்சிசம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இவரை தான் மாடர்ன் டைம்ல வந்து சைப்ரஸ் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருப்பாங்க. இந்த ஹெலனிஸ்டிக் பிலாசபர் அப்படின்னு சொல்லப்படுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து ஒரு கிரீக் பிலாசபி, ஒரு ஏன்ஷியன் கிரீக் பிலாசபி அப்படின்ற சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த விஷயத்த வந்து மாத்தி எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அதை பத்தி நீ யோசிக்காதுன்னு சொல்லிட்டு உங்க மைண்டை ரீஃப்ரேம் பண்ற விஷயம் தான் இந்த ஸ்டாய்சிசம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட வந்து உன்னதமான ஒரு விஷயம் என்ன, உங்க லைஃப்ல நடந்த ஹாப்பினஸான ஒரு விஷயம் என்ன, உயர்வான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன்னா, நீங்க என்ன சொல்லுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கும். எனக்கு வந்து என்னுடைய படிப்பு தான்ப்பா முக்கியம், எனக்கு வந்து என்னுடைய வேலை தான் ரொம்ப உன்னதமான ஒரு விஷயம், எனக்கு என்னோட மனைவி வந்து ஒரு உன்னதமான விஷயம், ஒரு குழந்தை ஒரு உன்னதமான விஷயம், என்னோட வீடு உன்னதமான விஷயம், அம்மா உன்னதமான விஷயம் சொல்லிட்டு எல்லா லைஃப்லயுமே வந்து இந்த டாப் ஆஃப் த போர்டுன்னு ஒண்ணு இருக்கும், ரொம்ப அதிகமான உயர்வான ஒரு விஷயம் இருக்கும், அதை சொல்லிட்டு இருக்கும். ஆனா இந்த ஸ்டாய்சிசம் பிலாசபி ஃபாலோ பண்றவங்களுக்கு எது ரொம்ப உயர்வா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
விர்ச்சியூ அப்படின்ற அம்மா சொல்றாங்க. இந்த விர்ச்சியூ அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல வந்து எப்ப எது நடக்கும் அப்படின்றது தெரியாது. அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள் நிறைய வந்து நடந்துட்டு இருக்கிற விஷயம் தான் நம்ம லைஃப். எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி எப்ப எது நடக்கும்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப மோசமான பெயின்ஃபுல்லான இன்சிடென்ஸ் தான் நடந்துட்டு இருக்கும். யார் எப்ப நம்மளை விட்டு போவாங்கன்னு தெரியாது. நம்ம ரொம்ப நெருக்கமான இருக்கிற பீப்புள் வந்து எப்ப இறந்து போவாங்கன்னு தெரியாது. பெரிய பைனான்சியல் லாஸா இருக்கலாம், டிவோர்ஸா இருக்கலாம், பிரேக்கப்ஸா இருக்கலாம், ஹார்ட் பிரேக்கா இருக்கலாம், நமக்கு தேவையில்லாத வந்து டிசீஸ் வர்றதா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எப்போ வரும் அப்படின்றது தெரியாது. ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயங்கள் இதெல்லாம். அதே சமயத்தில் நீங்கள் எப்போ கோடீஸ்வரன் ஆவீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. நாளைக்கே கூட நீங்கள் கோடீஸ்வரன் ஆகலாம், நாளைக்கே நீங்கள் பண்ண ஒர்க் வந்து ரெகனைஸ் பண்ணப்படலாம், நாளைக்கே நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ரொமோஷன் கிடைக்கலாம், சடனாக வந்து உங்களுக்கு மேரேஜ் நடந்துடலாம், ஒரு சடனாக உங்களுக்கு குழந்தை பிறந்துடலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஹை லெவல் ஹாப்பினஸாக இருக்கிற ஒரு விஷயம். ஸோ ஹை லெவல் பெயினாக இருக்கலாம், ஹை லெவல் ஹாப்பினஸாக இருக்கலாம், இது ரெண்டுமே ஒரு மனுஷனை வந்து வேற லெவலில் பாதிக்கும் அவனோட ஹார்ட்டை. கரெக்டா? அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு பர்சன் சென்ட்ரா நின்று யோசிக்க கத்துக்கிட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் தான் ஸ்டாய்சிசம் பிலாசபியை ப்ராப்பரா ஃபாலோ பண்றான். அவனாலதான் வாழ்க்கையை வந்து வேற லெவல ஸ்மூத்தா எடுத்துட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்த ஃபாலோ பண்றது ஒருத்தர் வந்து விர்ச்சுவஸா இருந்துட்டு இருக்கணும். இந்த விர்ச்சுவஸான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாய்சிசம் பொறுத்த வரைக்கும் நாலு விஷயம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து விஸ்டம், செகண்ட் விஷயம் வந்து டெம்பரன்ஸ், தேர்ட் விஷயம் வந்து கரேஜ், ஃபோர்த் விஷயம் வந்து ஜஸ்டிஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த நாலு விர்ச்சியும் வந்து ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க பின்னாடி வந்து ஒரு கரேஜா இருக்கலாம், இல்ல ரெசிலியன்ஸா இருக்கலாம், ஹாப்பினஸா இருக்கலாம், ஜாயா இருக்கலாம், தேவையான எல்லா ஒரு நல்ல விஷயங்களும் அவங்களுக்கு பின்னாடி போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்தான் புத்த பெருமானா இருக்கலாம், இல்ல இயேசு பிரானா இருக்கலாம், அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களை ஒருத்தர் யாராவது வந்து ஹர்ட் பண்றாங்க, அடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பி அவங்களை அடிக்காதீங்க, ஒரு கணத்தை அறிஞ்சா மறு கணத்தை காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இப்ப பாத்துலாம் அந்த நாலு விர்ச்சு என்னன்னு அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்டாய்சிசம் சொல்லப்படுற ஃபர்ஸ்ட் விர்ச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஸ்டம். விஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து ஞானம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுதான் வந்து ரொம்ப சீஃபான ஒரு விர்ச்சு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஸ்டத்தை பேஸ் பண்ணி தான் எல்லாமே போயிட்டு இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்மளுடைய ஸ்கூல் லேர்னிங்ஸாக இருக்கலாம், காலேஜ் லேர்னிங்ஸாக இருக்கலாம், நம்ம டிகிரி நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்களா இருக்கலாம், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வாழ போகிறோம்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் மட்டும் தான் பண்ண முடியும். வாழ்க்கைக்கு தேவையான அந்த ஞானம், அந்த விஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுறது ஸ்கூலில் கிடைக்காது, காலேஜில் கிடைக்காது. அதை நம்ம தான் அந்த நாலேஜை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் ஸ்டாய்சிசம் சொல்லுது. அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், என்ன மாதிரி அந்த ஞானம் வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும், அந்த ஞானத்தை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லப்படுது, எப்படி நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை நோக்கி ஏதாவது ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான சிச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கு, உங்களால சமாளிக்கவே முடியாத சிச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை டிஸ்மேண்டில் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபைனான்சியல் ட்ராப் இருக்கீங்க, ஏதாவது வந்து ஒரு யாருக்கா ஒரு பணம் கொடுக்கணும், தேவையில்லாம நிறைய கடன் வாங்கிட்டீங்க, ஸோ இந்த ட்ராப்லேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி பிரித்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி பிரித்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை விஷயங்களில் என்னால் இங்கே என்ன பண்ண முடியும், என்னால் இந்த விஷயத்துக்கு என்ன மாதிரியான ஒரு இன்புட் கொடுக்க முடியும், என் சைடில் இந்த லோன் அடைக்கிறதுக்கு என்னால் இந்த மாதம் எவ்வளோ வட்டி கட்ட முடியும். அப்போது உங்களால் முடிஞ்சதுன்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. அதை தாண்டி வெளியில் சில விஷயங்கள் உங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, இல்லாமல் இருந்துகிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த விஷயங்களெல்லாம் பிரித்து பார்க்க கற்றுக்கணும். இதுதான் உண்மையான விஸ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி பிரித்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அப்போது உங்களால் முடிஞ்சதை மட்டும் நான் செஞ்சுட்டு போகிறேன்ப்பா, எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இதுதான் நியாயம்னு சொல்லி நீங்கள் பண்ணிட்டு போகலாம். இல்லையா, தப்பு பண்ணியாவது சில விஷயங்களை நான் சரி செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு நீங்க தவறான முடிவுகள் எடுத்து அது மூலியமா அந்த விஷயத்தை சரி செஞ்சுக்கலாம். உங்க ப்ராப்ளத்தை சரி செய்யற விஷயத்த சொல்றேன். இந்த ரெண்டு விஷயத்த நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது உங்ககிட்ட இருக்கிற குட்டா இருக்கலாம், எவிலா இருக்கலாம், உங்களுக்குள்ள தான் வெளியே வர ஆரம்பிக்கும். இப்ப நான் ஃபைனான்சியல் மேட்டர்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். வேற சில எந்த ஒரு ப்ராப்ளம்னா உங்க லைஃப்ல எடுத்துக்கோங்க, ஒரு ரிலேஷன்ஷிப் மேட்டரா இருக்கலாம், வேற சில பிரச்சனைகள் இருக்கலாம், சொல்லக்கூட முடியாத ஒரு பர்சனல் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கலாம். எல்லாத்துக்குமே இங்கே சொல்யூஷனை நீங்கள் தேடிட்டே இருப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, அந்த சொல்யூஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து நீங்கள் நல்ல வழியிலையும் போய் தேடலாம், கெட்ட வழியிலும் தேடிட்டு இருக்கலாம். நல்ல வழியில் தேடுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பா இந்த விஷயத்தில் என்னால் இதுதான் முடியும் அப்படின்னா, அதை மட்டும் பண்ணிட்டு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேர்மையாக குட்டாக இருந்துட்டீங்கன்னு அர்த்தம். இல்லை, நான் தப்பு பண்ணியாவது இதை நான் சரி செஞ்சுக்கிறேன், யாருக்கு என்னாலும் பரவாயில்லு சொல்லிட்டு அந்த முடிவு எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவிலாக இருந்துருக்கீங்க அர்த்தம். அப்போ குட்டாக இருக்கலாம், எவிலாக இருக்கலாம், எல்லாமே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியேருந்து ஸ்டார்ட் ஆகல, நம்மளுக்குள்ளேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. தீதும் நன்றும் பிறத்தர வாரா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பார்த்தீங்களா, இதுதான் உண்மையான ஞானம். உங்களுக்கு உங்களை நோக்கி போடப்படுற எந்த ஒரு ப்ராப்ளமா இருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையா இருக்கலாம், அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்க விஷயம் இருந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்றதா இந்த ஸ்டாய்சிசம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம், ஸ்டாய்சிசம் என்ன ஒரு பிலாசபி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெம்பரன்ஸ். டெம்பரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து உங்க லைஃப்ல ட்ராங்குலிட்டியை வந்து நீங்க கொண்டு வந்தே ஆகணும். இந்த ட்ராங்குலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீஸ்ஃபுல்லா இருக்கிறது, அமைதியா இருக்கிறது. பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கிறது தான் வந்து சைலண்டாக ஒரு பிளேஸில் போய் உட்காந்துட்டு இருக்கிறது கிடையாது. நம்ம மனசுக்குள்ள ரொம்ப அமைதியான ஒரு எண்ணம் தோண்டிகிட்டே இருக்கணும், ஒரு கூலான ஒரு விஷயம் நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும். எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலுமே கூட சரி, மனசு வந்து லைப்ரரி மாதிரி அமைதியாக வச்சுட்டு இருக்கணும், மீன் மார்க்கெட் மாதிரி சத்தம் போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. அந்தளவு உங்கள் மனசை நீங்கள் அமைதியாக்கிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஸ்டாய்சிசம் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
டூ லெஸ் அண்ட் கெட் மோர் பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இந்த டூ லெஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, எக்ஸ்ட்ராவாக பேசக்கூடாது, ஓவராக தூங்கக்கூடாது, ஓவராக வந்து உங்களோட பர்சனல் விஷயத்தெலாம் ஷேர் பண்ணக்கூடாது, ஓவராக ஆசைப்படக்கூடாது, ஓவராக வந்து நிறைய விஷயங்களை வந்து நிறைய ரிசல்ட்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, ஓவராக நிறைய பேர்கிட்ட வந்து பாசத்தை பொழியவும் கூடாது, ஓவராக நிறைய பேர்கிட்ட வந்து கோவத்தை காட்டவும் கூடாது. அப்போ இந்த ஓவராக எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்தான் நீங்கள் குறைச்சிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ட்ராங்குலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் இந்த ஓவரான விஷயமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நேற்று டேவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ விஷயம் நீங்கள் தேவையில்லாமல் பேசியிருக்கீங்க. அதாவது மீனிங்ஃபுல்லான விஷயம் கொஞ்சம் இருக்கும், மீனிங்லெஸ்ஸான விஷயம் எவ்வளோ பேசியிருக்கீங்க, மீனிங்ஃபுல்லான ஒர்க் கொஞ்சம் இருக்கும், எவ்வளோ விஷயம் மீனிங்லெஸ்ஸான ஒர்க் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, மீனிங்ஃபுல்லான தாட்ஸ் கொஞ்சம் இருந்திருக்கும், எவ்வளோ ஒரு மீனிங்லெஸ்ஸான தாட்ஸ் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. அப்போது மீனிங்லெஸ்ஸான வேர்ட்ஸாக இருக்கலாம், மீனிங்லெஸ்ஸான ஒர்க்காக இருக்கலாம், மீனிங்லெஸ்ஸான தாட்ஸாக இருக்கலாம், நம்ம ஒரு நாளைக்கு அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத உண்மையான விஷயம். அதெல்லாம் நீங்கள் கட் அவுட் பண்ணிவிட்டு தேவையான எண்ணங்களை மட்டும் வச்சுருக்கீங்க, தேவையான விஷயங்களை மட்டும் உங்கள் கூட இருக்கவங்ககிட்ட பேசிட்டு இருக்கீங்க, தேவையான ஒர்க்கை மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டெம்பரன்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி ட்ராங்குலிட்டின்னு சொல்லப்படுற இந்த பீஸை உங்களுக்குள்ளே கொண்டு வரலாம்னு சொல்லப்படுற இந்த அழகான விஷயத்தை சொல்கிறது தான் இந்த ஸ்டாய்சிசம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் தோணும், அதிகமாக பணம் வச்சிருக்கணும், வீடு வாசல் கார் பங்களா வச்சுருந்தா தான் ஹாப்பினஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுருப்போம், அது போய். அதே மாதிரி கம்மியான பணம் இருக்குது, சின்ன வீடு தான் இருக்குது, லோவர் மிடில் கிளாஸாக வாழ்ந்துட்டு இருக்கும், அப்போ நம்ம சாரோவாக தான் இருந்தாங்கன்னு சொன்னால் அதுவும் போய். இந்த ரெண்டுமே உண்மை கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம எப்போ நடுவில் வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கோமோ அதுதான் நிஜம் அப்படின்றது தான் உண்மை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாய்சிசமை பொறுத்த வரைக்கும் எப்போ ஒருத்தர் உண்மையிலே வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு பணக்காரனாக இருக்கான், ஒரு கோடீஸ்வரனாக இருக்கான் அப்படின்னு சொல்லப்படுது மீன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற எசென்ஷியலான விஷயங்கள், உங்ககிட்ட போட்டுக்கிறதுக்கு நல்ல துணிகள் இருக்கா, சாப்பிட்றதுக்கு மூணு நல்ல சாப்பாடு இருக்கா, இந்த மாதம் ரூம் ரெண்ட் கட்டுறதுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா, ப்ராப்பரான ஒரு விஷயங்கள் கடனெல்லாம் வாழ்ந்துட்டீங்களா, அப்போ இதுதான் உங்கள் எசென்ஷியல். இந்த எசென்ஷியலான விஷயங்களுக்கு மட்டும் போராடுங்க, தேவைக்கு மட்டும் ஒழிச்சிட்ருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கனாலே போதும், நீங்கள் வந்து வேறு லெவலில் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ணலாம். இதுதான் வந்து டெம்பரன்ஸில் வந்து ஸ்டாய்சிசம் சொல்லப்பட்ட ஒரு ஃபிலாசபி அப்படின்றத தெரிஞ்சுங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரேஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கரேஜ் அப்படின்னு சொல்லப்படுற ஃபிலாசபியில் ஸ்டாய்சிசம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாருன்றது முக்கியம் இல்லை, நம்மளால் என்ன முடியும் அப்படின்னு சொல்லப்படுறது முக்கியம். அப்போது உங்களால் என்ன முடியும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்டஃப்பில் தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ திறமசாலியாக இருக்கீங்க, ஒரு விஷயத்தை எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கீங்கிறத பேஸ் பண்ணி தான் உங்கள் கரேஜ் இருந்துகிட்ருக்கு. இப்போ நான் சொல்கிறத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப் வந்து ஒரு மிலிட்ரி கேம்பெயின் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளுடைய பார்டரில் வந்து நம்மளுடைய மிலிட்ரி பீப்பிள்லாம் வந்து பாதுகாத்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் அவங்க கண்ணை சந்தா கூட ஆப்போசிட்டில் இருக்கிற எனிமீஸ் வந்து நம்ம பார்டருக்குள்ளே வந்துருவாங்க. அதே மாதிரி தான் உங்கள் லைஃபும் வந்து ஒரு மிலிட்ரி கேம்பெயின் மாதிரி, கொஞ்சம் நீங்கள் கண்ணை சந்தா கூட தேவையில்லாத தாட்ஸ் உள்ளே வந்துடும், தேவையில்லாத பீப்புள் உள்ளே வந்துருவாங்க, தேவையில்லாத ஒரு விஷயங்களும் உங்கள் லைஃப் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப காஷியஸாக இருந்துட்டு இருக்கணும். அப்போ நீங்கள் உங்கள் பிரெயின் சொல்கிறது ரொம்ப தெளிவில் லிசன் பண்ணிகிட்டே இருக்கணும், கரெக்டுங்களா? அப்போது நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து ஒரு பேட்டில் கிரவுண்ட் மாதிரி, ஒரு போர்க்களம் மாதிரி. இந்த போர்க்களத்தில் வந்து நீங்கள் பெரிய விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராய்சஸ்ன்னு சொல்லுது. பெரிய விஷயம்னா, நான் பெரிய லெவலில் படிக்கணும், பெரிய லெவலில் வந்து ஒரு கெரியரை வளர்த்துக்கணும், பெரிய லெவலில் ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு கீழே இருக்கிற சின்ன விஷயங்களெல்லாம் நிறைய பேர் விட்டுடுவாங்க. இந்த சின்ன விஷயங்கள்லாம் விடுது அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம், என்ன மாதிரியான வார்த்தைகள் பேசிகிட்டு இருக்கோம், டெய்லி என்ன மாதிரியான விஷயத்துலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே விட்டுடுவாங்க. இது மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பர்சனோட கரேஜ் அப்படின்னு சொல்லப்படுறது சின்ன விஷயத்துல தான் ரொம்ப அதிகமாக இருக்கணும், அப்போ தான் பெரிய விஷயத்தை அவன் சாதிக்க முடியும்னு சொல்லப்படுறது தான் ஸ்டாய்சிசம். அதை வந்து நம்ம லைன் கிட்ட இருந்து கற்றுக்கலாம். ஏன்னா சிங்கம் சொல்லப்படுற விலங்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து அதை விட வெயிட்ல பெருசாக இருக்கிற ஒரு காட்டு எருமையை வேட்டையாடும் போதும் கூட சரி, ஒரு சின்ன ஒரு மானை வேட்டையாடும் போது கூட சரி, ஒரே லெவல் கரேஜை தான் வெளிப்படுத்தும். அவ்வளோ பெரிய எருமையை வந்து வேட்டையாடும் போது எவ்வளோ தூரம் ஒரு பவர்ஃபுல்லாக போய் அடிச்சு அந்த எருமையை வந்து சாய்க்குதோ, அந்த கரேஜ் வந்து ஒரு பர்சன் கூட குறையாது ஒரு மானை வேட்டையாடும் போது. அப்போ நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும் ஒரு ஃபுல் கரேஜோட ஃபுல் ஃப்ளெஜோட செய்யணும், அது சின்னது பெருசுன்னு கிடையாதுன்னு சொல்லப்படுறதா அந்த ஸ்டாய்சிசம் சொல்லப்படுற அந்த கரேஜ் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்த விஷயத்த வந்து மூணு விஷயங்களை வந்து அந்த ஸ்டாய்சிசம் பிரிக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரேஜ் இன் மிஸ்ஃபார்ச்சூன். நீங்க மிஸ்ஃபார்ச்சுனான ஒரு மொமெண்ட்ல இருந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு லக்கே இல்லை, ஏதோ ஒரு இடத்துல நீங்க ரொம்ப டவுன் ஆயிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை ஃபேஸ் பண்றதுக்கான கரேஜ் உங்ககிட்ட அதிகமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கரேஜ் இன் டெத், சாவை நினச்சி பயப்படக்கூடாது. இறப்பு அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கும். ஏன்னா யாருக்கு எப்போ இறப்பு வரும் அப்படின்றது தெரியாது. அதை நோக்கி இருக்கிற அந்த விஷயம் வந்து ரொம்ப கரேஜாக நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும். உலகத்தில் யாரை பார்த்து வேணா பயப்படலாம், ஆனால் சாவை நம்மளை நெருங்கிடுச்சுன்னா எதிர்கணிக்கிறது எவனா இருந்தாலும் பயப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி கரேஜ் ஆஃப் டெத்தை வந்து ப்ராப்பராக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கரேஜ் டு டேக் ரிஸ்க் டு அச்சீவ் வாட் யூ வாண்ட். இந்த உலகமே எதிர்த்தாலும் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குதா, அதை நான் பண்ணியே தீருன்னு சொல்லிட்டு
அதை நீங்க இறங்கி பண்றதுக்கான கரேஜ் உங்ககிட்ட அதிகமா இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஸ்டாய்சிசம் சொல்லப்படுற பிலாசபியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நாலாவது விஷயம் என்ன, நாலாவதான ஃபைனல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இத்தனை ஒரு விர்ச்சுக்கும் வந்து ஒரு க்ரௌன் வைக்கிற மாதிரி இந்த ஜஸ்டிஸ், இதுதான் வந்து மணிமகுடம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியாயம் தான் முக்கியம், நீதி தான் முக்கியம், நேர்மை தான் முக்கியம். இது இல்லாம நீங்க என்னதான் கரேஜான பர்சனா இருந்தாலும், என்னதான் ஞானம் அடைஞ்ச பர்சனா இருந்தாலும், என்னதான் செல்ஃப் கண்ட்ரோலான பர்சனா இருந்தாலும் உங்களால ஜெயிக்க முடியாது. கர்ணன் அப்படின்னு சொல்லப்படுற மிகப்பெரிய ஒரு மாவீரன், மிகப்பெரிய ஒரு வில்லாளன் மகாபாரதத்துல, இவ்வளவு பெரிய ஒரு வீரம் இருந்துமே கூட சரி, ஒரு அதர்மத்தோட வழியில நின்னதுனால அவங்களை வீழ்த்திட்டாங்க. கர்ணன் வந்து வீழ்த்திட்டான், வீழ்த்தவே முடியாத ஒரு வீரன் பா, யாராலையுமே அடிச்சுக்க முடியாது. ஆனா அவர் நின்ன ஒரு சைடு வந்து அதர்மம் நிக்க ஒரு சைடா இருந்ததுனால அவர் வீழ்த்தப்பட்டார். அப்ப தர்மத்தை நீங்க காப்பாத்தினா தர்மம் உங்களை காப்பாத்தவே காப்பாத்தாது. இந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஸ்டாய்சிசம் வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கு. நீங்க யாரா இருந்தாலுமே கூட சரி, உங்களுடைய அந்த ஒர்க் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து வெளியில இருக்கிற பீப்புளுக்கு வந்து கொஞ்சம் சர்வீஸ் மோட்டிவோட இருந்துட்டு இருக்கணும். யாரையுமே வந்து ஹார்ம் பண்ணக்கூடாது, யாருக்குமே வந்து ஒரு வல்னரபிளான விஷயத்த வந்து கிரியேட் பண்ணக்கூடாது. இதுல நீங்க கரெக்டா இருந்தே ஆகணும். இதுல இருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாய்சிசம் சொல்ற இந்த பிலாசபி வந்து உங்களுக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எண்டாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாய்சிசம் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த பிலாசபியை சிம்பிளா சொல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓ, செல்ஃப் கண்ட்ரோல்லாம் என்னப்பா, நம்ம வந்து நிறைய ஆசைகள் எல்லாம் தடுத்து வச்சுக்கணும். ஏன்னா ஆசைகள் தான் வந்து பிரச்சனைகளுக்கு காரணம். நிறைய வேணும் நிறைய வேணும் நம்ம ஆசைப்பட்டே இருக்கிறதுதான் நம்ம மனசுல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு, ஆப்வியஸா கரெக்ட். ஆனா அது மட்டும் செல்ஃப் கண்ட்ரோல் கிடையாது. மெட்டீரியலிஸ்டிக் எனக்கு இவ்வளவு போதும் நினைக்கிறது மட்டும் செல்ஃப் கண்ட்ரோல் கிடையாது. எவ்வளவு ஒரு பெயினான சிச்சுவேஷனா இருந்தாலுமே கூட சரி, எவ்வளவு ஒரு சூப்பரான வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன் வேற லெவலில் நீங்க முன்னேறிட்டீங்கனாலுமே கூட சரி, இந்த ரெண்டு விஷயத்தையுமே உங்களோட செல்ஃப் கண்ட்ரோல் மூலியமா ஒரே மாதிரி எடுத்துக்கிறதுக்கு உங்களால முடிஞ்சது. இந்த விர்ச்சுவலா ஃபாலோ பண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமா ஸ்டாய்சிசம் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம் வந்து ஒரு அற்புதமான ஒரு விளைவை வந்து உங்க வாழ்க்கையில் ஏற்படுதுன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.